ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பஞ்சாபி தாபா ஸ்டைல் ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். தாபாலெலாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம இப்போது ட்ரை பண்ணலாம் செய்கிறதுக்கு. வீட்டில் நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவு ஃப்ரெண்ட்ஸ். 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு வந்து யாரும் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க நார்மலாக வீட்டில் செய்யும்போது. ஆனால் இந்த தாபாலெலாம் செய்யும் போது நான் இது பார்த்துருக்கோம், அவங்க இது சேர்ப்பாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, அப்புறம் நீங்கள் அந்த டேஸ்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடணும். அதுக்கு முதல்ல நல்லா ரெண்டு மாவையும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையான உப்பு அதையும் நல்ல மாவோட சேர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இப்படி பிசைஞ்சிருக்கேன். இது கூட இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் விருப்பம் இல்லாதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எவ்வளவு இதை நம்ம செய்கிறோமோ அதில் தான் அதோட சாஃப்ட்னஸ்ஸு, அது அந்த உப்பி வர்றது, இதெல்லாம் அதில் தான் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக செஞ்சாச்சு. ஆனாலும் இதை நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். நல்ல 1 ஹவர் ஊறட்டும். இப்படி ஓரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஊறட்டும். இப்போ நம்ம ஆலு பரோட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டஃபிங் பண்ணும்போது உருளைக்கிழங்கு நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருந்தால் தண்ணி விட்டு போயிடும். இதை வந்து ஸ்மாஷர்லேயும் ஸ்மாஷ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதில் இடையில வந்து லம்ஸ் மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போது ஒரு கிரேட்டர் எடுத்துகிட்டு அதில் நான் இது பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் மசாலைகள்லாம் சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில பேர் வந்து இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. கேட்கும் போது அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அதில் தட்டுப்பட்டு அந்த மேலே அப்படி வந்துடும், பரோட்டாவோட ஷேப்பு அதே எல்லாம் வீணாக போயிடும். அதனால நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கசூரி மேத்தி. அதை கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உலர்ந்து போன இலைகள் நல்லா அதை க்ரஷ் பண்ணி போடும்போது அது பவுடர் ஆகும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பெல்லாம் அளவு சரியாக இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக நல்ல பால்ஸாக உருட்டி தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இங்கே பாருங்கள், நல்லா அமுங்குதான். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்காங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது,
அதோட எலாஸ்டிசிட்டி பாருங்கள், இப்படி நல்ல இழுத்தா ரப்பர் மாதிரி நல்லா வரணும். அவ்வளோத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம இப்போ பரோட்டா தேய்ச்சிடலாம். இப்போ பரோட்டா தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கையால் உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளோ பரத்த முடியுமோ அவ்வளவு இதை பரத்திட்டுருக்கங்க. இதனால் இவ்வளோ பரத்த முடியும். இதில் இப்போ கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கேன். கொஞ்சம் மாவு எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு உருண்டை நடுவில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணோம். உள்ளே வச்சு முடியாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். இதை நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுக்கிட்டு இப்போ இதை நல்லா மாவில் முக்கிய எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்பவும் உங்களால் எவ்வளோ கையில் முடியுமோ அவ்வளவு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இது எதுக்கு இப்படி செய்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்க, அது ஈவனாக சப்பாத்தியோட நல்லா அப்படி பறந்து வரும். இதுக்கு மேலே நான் ரோலரை வச்சு சின்னதாக ப்ரெஸ் கொடுத்தா போதும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப அமுக்கி தேய்க்கணுங்கிறது இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சா போதும். இதெல்லாம் டிப்ஸு பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும். ஏன்னா இப்படி வச்சுட்டு உடனே அமர்த்திட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த உருளைக்கிழங்கு மேலே வரல, நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். பரோட்டாவை போட்டுடலாம். தவால எண்ணெயோ எதுவும் ஒன்று தேய்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பரோட்டாவை போட்டு ஒரு சைடு கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக விடணும். இப்போ அடுத்த சைடு போட்டுடலாம். கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் மாதிரி வருது பாருங்கள். அப்படி மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கொஞ்சம் உப்பி வருது பாருங்கள் பரோட்டா. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் எப்படி அழகாக உப்பி வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆயில் தேய்ச்சி இந்த பக்கம் தேய்ச்சிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உப்பி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் வரணும். அப்போ தான் உங்களோட கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் நீங்கள் எல்லாமே ஒழுங்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். பரோட்டா ரெடி ஃபார் சர்விங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சுவையான சூடான ஆலூ பரோட்டா ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு. அது கூட நான் ரைத்தா வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். இப்படி தான் தாபாவில் சர்வ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பரோட்டா பாருங்கள் எவ்வளோ லேயர்டாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், நீ பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குது. இது உள்ள ஸ்டஃபிங் எல்லா இடத்துலையும் பரவி லேயர்டாக வந்திருக்குது. எடுத்து நம்ம ரைத்தா கூட எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன டிப்ஸ் நான் அதில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது இவ்வளோ அழகாக நமக்கு ஆலு பரோட்டா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர்.